Okay, dear students, this is the question. Discuss the nature of the solution of the following system of equation. This is not a solution. இல்ல நிறைய சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வீங்க? ஐடென்டி வந்தது அப்படின்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன் என்னது? சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அது இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவீங்க. இந்த சம்மை வந்து நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணலாம். கவனிங்களா, இங்கே ஏற்கனவே எக்ஸ் இசட்ல ஒரு ஈக்குவேஷன் ரெடியா இருக்கு. ஓகே, லிசன் மை வேர்ட் கேர்ஃபுல்லி. இங்கே எக்ஸ் இசட்ல ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ரெடியாக இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் யூ ட்ரை டு எலிமினேட் தி ஒய். ஒய்யை எலிமினேட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ உடனே என்ன ஆகிடும்? ஃபிஃப்த் ஈக்குவேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது, ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போ இது இதுலேருந்து ஒய்யை எலிமினேட் பண்ணிங்கன்னா எக்ஸாலையும் இசட்டாலையும், லிசன் மை வேர்ட், எக்ஸாலையும் இசட்டாலையும் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் பேர் கொடுப்பீங்க. அந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள், அது கான்ட்ரடிக்ஷனாக வருதா இல்லை ஐடென்டிட்டியாக வருதா. ஐடென்டிட்டியாக வருதுன்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் சென்டென்ஸ் எதுங்க நான் போன சம்மில் கொடுத்த மாதிரி, இல்லை கான்ட்ரடிக்ஷன் வந்தாலும் போன சம்மில் கொடுத்த மாதிரி இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் போடுங்க. இந்த மூணு விஷயத்தையும் ஜியோஜிப்ராவில் போட்டு உங்களுடைய ஆன்சர் கூட அது டேலி ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா? கிராஃப் பண்ணி பாருங்கள். கிராஃப் பண்ணால் அதுக்கு இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸாக கான்ட்ரடிக்ஷன் வருதா இல்லை நோ சொல்யூஷன் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் ஒரு கிளாரிட்டிக்கு நான் அந்த சம்ம நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நான் ஒன் இயர் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இந்த சம்ம கவனிங்க. இப்போது 2y + z இதில் 3 உள்ளார பெருக்கலாம். அப்படின்னா வரும் -3x + 3. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துக்கலாம். எதனாலும் செய்யலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ நான் 2y + z வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வரேன். அப்படின்னா வரும், சொல்லுங்கள் பார்ப்போம், +3x கரெக்டாக? -3x ஈக்குவலுக்கு இருந்தால் அந்த பக்கம் வந்தால் +3x. புரியுதா? -3 = 3 அந்த பக்கமே வச்சுக்கிறேன். 3 RHS-ல வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸை மட்டும் தான் நம்ம கேட்டுனுட்டேன். ஸோ லெட் மீ நேம் திஸ் ஆஸ் ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அதில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது அழகாக இருக்குது. -z = -4, திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். யூ லிசன் திஸ் தேர்ட் ஈக்குவேஷன். இங்கே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்குல்ல, 1/2 இருக்குல்ல, அந்த டினாமினேட்டரில் இருக்க 2-ஐ காலி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலைனா ஈக்குவேஷனை ஃபுல்லாக 2-ஆல் பெருக்கலாம். இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்மில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஈக்குவேஷனை ஃபுல்லாக 2-ஆல் பெருக்கலாம். யூ லிசன், யூ மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் பை 2, வாட் யூ கெட்? 6x + 4y + 2z. இஃப் யூ மல்டிப்ளை பை 2 ஹியர், 2 கெட் கேன்சல் அண்ட் யூ கெட் -1. ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்லையும் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, லெட் மீ எலிமினேட் திஸ் இசட். இசட்டையே எலிமினேட் பண்ணுறேன், இல்லை வேறு எதை எலிமினேட் பண்ணாலும் ஓகே. எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னாலும் ஓகே. ஓகே, நான் எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ டேக் திஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்ன செய்யணும்? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்யணும்? செகண்ட் ஈக்குவேஷனை 3-ஆல் பெருக்கணும். கவனி, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ 3x + 2y + z = 3. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இஃப் யூ மல்டிப்ளை தி செகண்ட் ஈக்குவேஷன் பை 3, வாட் யூ ஆர் கெட்டிங்? -3x + 9y - 3z - 12. ஓகே, ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஸோ இது இட்ஸ் எலிமினேட்டட். அண்ட் வாட் யூ ஆர் கெட்டிங் ஹியர்? திஸ் இஸ் 11y அண்ட் திஸ் இஸ் -2z. அண்ட் வாட் யூ ஆர் கெட்டிங் ஹியர்? அண்ட் திஸ் இஸ் -9. This is -9. So this is the fourth equation. இன்னும் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். சி, இப்பையும் நான் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன் 1, 3-ல. இதுலேயும் நான் என்ன செய்யணும்? ஐ ஷுட் எலிமினேட் தி சேம் எக்ஸ். ஓகே, ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணவா இல்லை இதே யூஸ் பண்ணுறேன்? ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறேன், தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 வர வைக்கணும். என்ன செய்யலாம்? வெரி குட், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2-ஆல் பெருக்கலாம். ஓகே, ஷால் வி மல்டிப்ளை பை 2? 2-ஆல் பெருக்கலாம், என்ன வரும்? வில் கெட் 6x + 4y + 2z = 6. ஓகே, அண்ட் த தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் 6x + 4y + 2z = -1. ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ்
minus minus 6x minus 6x, 4y minus 4y, 0. 2z minus 2z, 0. 0 ellathi kootnalo, you will get 0. Ellame 0 aichu. And what you are getting here? Oh, inga sign change pananum ba? Inga sign change pananum. 5 adu marandra koodadhu. Appana varum 7. Is it identity or contradiction? Yes. You cannot say that 0 is equal to 7. இது வந்து ஒரு முரண்படான விஷயம். அவன் லூசு தான் சொல்லுவான் அந்த மாதிரி. 0 உம் 7 உம் ஈக்குவல்னு எவனா சொல்ல மாட்டான். இது வந்து இட்ஸ் எ கான்ட்ரடிக்ஷன். இட்ஸ் எ கான்ட்ரடிக்ஷன். Whether the system is consistent or inconsistent. The given, you must write like this. The given system of equation is இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா? கீழே இதுக்கு மார்க் இருக்கும். கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட். தட் இஸ், இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஓகே, ஸோ திஸ் த வே. ஆனால் நீங்கள் எடுத்தோடனே இந்த பேரை எடுத்திருந்தோன்னா அங்கே சம்மு முடிஞ்சிட்ருக்கும். எங்கே வேணாலும் முடியலாம் சம், எந்த இடத்துல வேணாலும் முடியலாம். இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணாமலே முடிஞ்சிருக்கலாம். எடுத்தோடனே நேராக எடுத்திருந்தாலும் இதை வந்து ஜியோ ஜிப்ராவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் இல்லையா, எந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தா அதில் சொல்யூஷன் இல்லைன்றதை தேடுங்க. யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னது அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இருக்குனாலே அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், இல்லை இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறோம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஐடென்டி வரும், 0 = 0 அதை போல் வரும். ஒரு சில சமயத்தில் அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே இருக்காது, அதுக்கு போய் நம்ம இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறோம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ஷனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் பற்றி ரொம்ப எலாபரேட்டாக வென் யூ ஆர் கம்மிங் டு 12th ஸ்டாண்டர்ட், அங்கே இன்னும் நிறைய மெத்தடை வச்சு நம்மளால டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We'll see in the next video. Thank you.